ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி தொலை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து எந்த வீடியோ பற்றியுமே நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டோம், கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து சரிங்களா. ஸோ ஏன்னா அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 days அட்மிட் பண்ணதுனால என்னால் எந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட முடியல சரிங்களா. ஸோ ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த வீடியோஸை தான் வந்து நான் போஸ்ட் பண்ணி விட்டுருந்தேன் ஓகே. இன்க்ளூடிங் பேக்ரவுண்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் எதுவுமே நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ வீடியோவில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இனிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ போன வாரம் போட வேண்டிய அந்த மேக்ஸ் ஒரு வீடியோ இருக்குது, அதேமாதிரி இந்த வாரத்துக்கு உண்டான மூணு வீடியோ மொத்தமாக சேர்த்து இந்த நாலு வீடியோவை இந்த 4 நாட்களை நம்ம வந்து போட்டோம். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுதான், அதாவது இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துடும், நாளைக்கு நாளானைக்கு அடுத்த நாள். ஸோ அப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ஷெடியூலை நம்ம எப்படியா தான் முடிச்சிடும் சரியா. ஸோ நான் முன்கூட்டியே சொன்ன விஷயம் தான், அந்த வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் நான் முடிச்சிடுவேன் சரிங்களா. ஸோ எக்ஸாமுக்குள்ளே அந்த 300 மேக்ஸ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருவேன். அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை பயமும் உங்களை வந்து கொள்ள வேண்டாம். ஸோ அந்த டைம் வரல அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய படிக்கிற ஒர்க்கை வந்து கண்டினியூவாக படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. ஏன்னா ஸ்ட்ரகிள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமான தான், இப்போ எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வரலாம் ஓகேவா. ஸோ அப்போ வந்து மாறி மாறி வரலாம் ஓகேவா. ஸோ எப்படி வந்தாலுமே நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்தாவது முடிச்சிடணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஓகேவா. ஏன்னா ஸ்ட்ரகிளே இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்காது ஓகேவா. ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வெற்றியாக இருக்குன்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் ஓகேங்களா. ஸோ அடுத்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறள் ஓகேவா. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக திருக்குறள் வந்து நான் போடுன்றதை நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அந்த அதிகார வயசை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதையுமே நான் வந்து இனி இருந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் ஓகேங்களா. ஏன்னா திருக்குறள் இன்ட்ரோ வீடியோ அப்படி நான் கொடுத்தாச்சு ஓகே. புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே நம்ம கம்மி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6th book, 7th book, 8th book அந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் ஓகேவா. அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 50 நாட்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெய்லியுமே வந்து ஒரு 10 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து ஒரு 10 கொஸ்டின், அதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் எக்ஸ்பெக்டட் சரி கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் 5 திட்டங்களா, 5 திட்டங்களை எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அப்படின்ற மாதிரி எடுத்து அதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நம்ம கேள்வி கேட்குற மாதிரி அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் கீழே கமெண்ட்டில் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் ஷார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 10 கொஸ்டின் எடுக்க முடியும். 1 நிமிஷம் செலவு பண்ணிங்க அப்படின்னா 10 கொஸ்டின், அந்த 10 கொஸ்டின் வந்து நீங்கள் நான் கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ பண்ணிவிட்டு ஒன்று கீழே, அதாவது இப்போ நான் 10 கொஸ்டின் கேட்குறேன், அதில் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணி பாருங்கள். தெரியாத கொஸ்டின் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கீழே நான் சீரியல் நம்பரோடு கொடுத்துருப்பேன் கமெண்ட்டில் ஓகேவா. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே போயிட்டு கீழே கமெண்ட்டில் பார்த்துடாதீங்க, அதனால் எந்த பலனும் கிடையாது, கீழே ஆன்சர் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்ம படித்த டாப்பிக்கு கரெக்டான ஆங்கிள் தான் படிச்சிருக்கோமா தெரிஞ்சதுக்கும், அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் நம்ம படித்த கண்டென்ட் கவர் ஆகாதான்றத பார்க்கறதுக்கும், அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோன்றதை பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு மெத்தட் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கொஸ்டின் கேட்கும்போது நான் கேட்டுறேன், அதுக்கொன்று ஆன்சரை கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து என்னென்னா டெய்லியுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கக்கூடிய விஷயம் ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்தோம், இப்போ நம்ம வந்து இந்த மார்னிங் மேக்ஸ் சீரீஸில் வந்து ஒரு 3 சம்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அதாவது ஒரே ஸ்டெப்பில் போடுற மாதிரி ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே ஈஸியாக வந்து கவர் பண்ணி அசியூம் பண்ணி போடுற மாதிரியான ஒரு சில மேக்ஸ்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதையுமே நான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதான் இந்த ஒரு வீடியோ பதிவு சரிங்களா. ஸோ அப்போது தடைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வரக்கூடியதுதான், அதுவும் வெற்றியாளர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு தடை அல்லது பல தடையை வந்து கடந்து தான் அந்த வெற்றியை வந்து பார்த்தினா அவங்க அடைஞ்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வாழ்க்கையில் இந்த தேர்வு எழுதியதுக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் பல தடைகள் வரலாம், வராமலும் போகலாம் சரியா. ஸோ அந்த தடைகள் வந்தாலும் அதை தக தெரிஞ்சிட்டு படிக்கிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கள்
இந்த ஜூன் 9 வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, எந்த தடையும் உங்களுக்கு கிடையாது. அப்படியே தடையம் இருந்தாலும் அந்த தடையை தாண்டி எப்படி நம்ம நம்முடைய குறிக்கோள்னால நம்முடைய இலக்கை அடையிறோன்றதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள், அதை பற்றி மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும், சரிங்களா? ஏன்னா இது ஏன் நான் சொல்லுவார் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சந்திக்கக்கூடிய விஷயம்தான், ஓகேவா? குறிப்பாக அந்த தடையானது எந்த காலத்தில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜெயிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும்போது தான். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஜெயிக்க போகிறோம், ஆனால் அந்த கடைசி நேரம் கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த தடையானது ஏதாவது ஒரு நமக்கு வந்து நம்ம வெற்றிக்கு உண்டான பாதையில் ஒரு குறுக்கீடை கொடுத்துட்டே இருக்கும். அந்த குறுக்கீடெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க, அந்த தடைக்கெல்லாம் படிக்கெல்லாம் மாற்றி நீங்கள் போனாதான் அந்த வெற்றின்ற கோபுரத்தை, அந்த உச்சியை, ஓகே, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியும், சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உச்சி அடைந்த பிறகு தான் தெரியும் நீங்கள் எத்தனை தடைக்கெல்லாம் படிக்கெல்லாம் மாற்றி அந்த இடத்துக்கு முன்னேறிக்கிறீங்கிறத, ஓகேவா? ஸோ அந்த முன்னேற்றத்தை ஜூன் 9 அன்னைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் எப்படி முன்னேறினதை பற்றி மட்டும் பார்க்கலாம். எப்படி முன்னேறணும், படித்தா முன்னேறலாம், ஓகேவா? நீங்கள் எக்ஸாமில் மார்க் எடுக்கணும், நல்ல போஸ்டிங்கு போகணும், வீடு பக்கத்திலே வேலை வாங்கணும், ஓகேங்களா? நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும், எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றணும், எதை மைண்ட் பண்ணாலும் ஒரே விஷயம் பண்ணால் போதும். அது என்ன விஷயம், படிக்கிறது. நீங்கள் ஒழுங்காக படித்தாலே இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், வெற்றி அதாவது அடைய முடியும், ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் அடைவதற்கு ஒரே வழி என்னது, படிக்கிறது. உட்காந்து படிங்க படிங்க, படிச்சுட்டே இருங்க. இந்த வரக்கூடிய 50 நாட்களும் உங்களோட எண்ணம் செயல்பாடு எல்லாம், அதாவது நாடி நரம்பு ரத்தம் செதை எல்லாத்துலையுமே டிஎன்பிசி பற்றின ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய ஒரே எண்ணமாக இருக்கும், ஓகேவா? இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சா போதும், கண்டிப்பா உங்களால இந்த வரக்கூடிய தேர்வுல வெற்றி பெற முடியும், ஓகேங்களா? சோ நம்ம சேனல்ல போடக்கூடிய விஷயங்களை வந்து சைபர் சைடா ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. மெயினா உங்களுக்கு படிக்க வேண்டிய நிறைய இருக்கும், அதை உங்க உட்காந்து படிங்க. சைடு நம்ம போடக்கூடிய வீடியோஸை பார்த்து படிச்சுடுவாங்க, ஓகேவா? இந்த மூணு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் மேக்ஸ் ரிலேட்டட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த வாரத்தை நான் கொடுக்க நீ கொடுத்துறேன். இந்த வாரத்திலே 40 வீடியோ நம்ம வந்து, சாரி, 40 மேக்ஸ் வந்து நம்ம நடத்தி போட்டோம், சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம், அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் சீரிஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் கொஸ்டின், அதை ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு அப்டேட்டோடய நம்ம இந்த ஸோ 4வது இன்னொரு அப்டேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பெருசாக கொடுக்கறத விட உங்களுடைய நேரத்தை வந்து நான் சாப்பிட்றத விட புத்தகம் சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் நானே வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம்லாம் போயிடும், ஓகேவா? அதனால் நீங்கள் படிக்கிறது நேரம் போக மீதி இருக்கக்கூடிய நேரங்களை மட்டும் நம்ம வீடியோ பாருங்கள். நான் வீடியோ போட்டவொடனே பார்க்குன்ற எந்த விதமான கட்டாயம் கிடையாது, நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடியது, ஓகே? உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸ் டைம், ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும், அந்த டைம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து பாருங்கள். எல்லா டைமும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நான் கூட இந்த வீடியோ பற்றியும் வந்து ஒரு 8 பேசியிருக்கேன் அப்படின்னா, 8 வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஃபார்வர்ட் பண்ண அந்த பிக்சல் லெவல் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீட் வச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீட் வச்சு கூட பார்த்தீங்கன்னா 6 பார்த்துட்டு அடுத்த வரையே பாருங்கள், ஓகே? உங்களுக்கான தகவல் இருந்தால் மட்டும் அந்த வீடியோ பாருங்கள். நான் அருள் சார் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாமேனு சொல்லிட்டு யாரும் வராதிங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான தகவல் இருந்தால் மட்டும் தேடி பாருங்க. எல்லா தகவலையும் பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ எல்லா தகவலும் உங்கள் புத்தகத்திலே இருக்குது. புத்தகத்தை ஒழுங்காக படிங்க. புத்தகத்தில் சந்தேகம் ஏற்படுது, புத்தகத்தில் ஒரு சில யோசனை இருக்குது அப்படின்னா அதை பற்றி மட்டும் வீடியோவில் வந்து பாருங்கள், சரிங்களா? இதனுடைய அன்பான வேண்டுகோள், ஏன்னா அடுத்த 50 நாட்களுக்கு உங்களுக்கு படிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி படிக்கிறத தவிர்த்துட்டு வீடியோ பார்க்குற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் படிக்காம வீடியோ பார்க்கறதுனால எந்த பலனும் கிடையாது, ஓகே? அதனால் யாருக்கு பலனும், எனக்கு தான் பலன். எனக்கு தான் ஒரு வியூஸ் வரும் எத்தனை, உங்களுக்கு எதுவும் வராது, ஓகே? எனக்கு வியூஸ் வர்றது பிரச்சனையே கிடையாது, சரியா? நான் வந்து கால் போறதுக்கு அப்புறம் கூட நான் வந்து பார்த்தினா வீடியோஸை போடத்தான் போகிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்தால் நான் பயனுள்ள தகவல் தான் போடும், இருந்தாலும் எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் யாராலையும் போட முடியாது, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து புக் பேக் தேவைப்படும், ஒருத்தர் புக் பேக் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருப்பார். அப்போது புக் பேக் நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டீங்க, நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் மேக்ஸ் நீங்கள் பார்க்குற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்ஸை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்போது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, அதே நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்கான வீடியோ புதிய யாராலுமே போட முடியும், ஓகேவா? நான் போடுற வீடியோ யாருக்கெல்லாம் பயன் இருக்கோ அவங்க பயன்படுத்திங்க, ஓகே? எல்லாரும் பயன்படுத்த நான் எந்த வீடியோ சொல்ல மாட்டேன், ஏன்னா இது அந்த மாதிரியான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுறீங்களோ அதை பொறுத்தா உங்களுடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படும், ஓகே? அதனால் வந்து இருக்கக்கூடிய நேரத்தை வந்து முறையாக செயல்படுத்துங்க, முழுமையாக செயல்படுத்துங்க. முறையாகவும் முழுமையாகவும் நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மகா வெற்றியாக உங்களுக்கு
பரிசா தரும். சரியா? அதனால வந்து இருக்கக்கூடிய நேரம் இந்த 50 நாட்கள் ரொம்ப பொன்னான, அதாவது உங்களுடைய வெற்றிக்குண்டான பொன்னான நேரங்கள், உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி முடிய கொண்டு போகக்கூடிய நேரங்கள். இந்த நேரத்தை நீங்க எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்துதான் உடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 50 நாட்கள் தான் இருக்கு உங்களுடைய வெற்றிக்கு. அதை வெற்றியா மாத்தணும் அப்படின்னாலும் 50 நாட்கள் தான், அதை தோல்வியா மாத்தணும்னு 50 நாட்கள் தான். ஆனா இந்த 50 நாட்களை எப்படி நீங்க பயன்படுத்துவீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்லிட்டு, இந்த 3 இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நீங்க ஆல்மோஸ்ட் படிங்க, ஃப்ரீ டைம்ல நம்ம வீடியோஸை பார்த்து அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருந்தால் மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.